அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செலவில்லாத இயற்கை கரைசல். இந்த கரைசலை நாமே வீட்டில் ஈஸியாக தயாரிச்சிடலாம். இந்த கரைசல் பயிரூக்கியாகவும் செயல்படுது, பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது, நோய்களை சரி பண்ணக்கூடிய கரைசலாகவும் செயல்படுது. இந்த கரைசலை நம்ம நாற்றுகளுக்கு ஊற்றுறதுனால நாற்றுகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வேர் பிடித்து வளர்ந்து வருது. விதைகள் போட்டு முளைக்கலை அப்படின்னாக்கா, இந்த கரைசலை நீங்கள் தெளித்து விட்டிங்கனாக்கா, போட்ட விதைகள் எல்லாமே வந்து ஈஸியாக முளைச்சி வருது. ஏன்னாக்கா, வேரில் வரக்கூடிய ஃபங்கல் இதை வந்து இந்த கரைசல் சரி செய்து, அப்புறம் பூச்சிகள், வேரில் வரக்கூடிய பூச்சிகள் அதையும் வந்துட்டு இது கட்டுப்படுத்துது. இதை இலைகள் மேலேயும் நம்ம தெளிக்கலாம். இதனால் பூச்செடிகள் எல்லாமே வந்து நிறையா பூக்குது, காய்கறி செடிகள் பூக்கள் உதிராமல் எல்லாமே வந்து காயாக மாறுது. முக்கியமாக மழைக்காலங்களில் வரக்கூடிய இந்த மாதிரி இலைப்புள்ளி நோய், இந்த இலைப்புள்ளி நோயையும் வந்து இது சரி செய்யுது. நம்ம செடிகளை கட்டிங்லேருந்து வளர்க்கும்போது இதை வேர் பகுதியில் ஊற்றி விடுறதுனால வேரில் வரக்கூடிய ஃபங்கஸை சரி செய்து ஈஸியாக வேர் விட்டு துளிர் வர இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி என்னதான் அந்த கரைசல் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க அந்த கரைசல் எப்படி ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுதாங்க அந்த பொருள், சோற்று கற்றாழை ஆலோவேரா ஜெல். இப்போ சோற்று கற்றாழையில் ஒரு லீஃப் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு சைடில் முள்ளு முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடிப்பாகத்தையும் நுனிப்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இது எவ்வளவு சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதில் தோலை உரிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, இப்போ நான் இந்த சோற்று கற்றாழையை கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ண பார்த்தீங்களா, இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றுறோம். எவ்வளவு அளவு தண்ணீர் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த சோற்று கற்றாழை பீஸ் எல்லாமே வந்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றுங்க, அதுவே போதும். ஓகே, தண்ணீர் ஊற்றியாச்சு. இதை வந்து லைட்டாக கலக்கி விட்டுடுங்க. இந்த கரைசலை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நிழற்பாங்கான இடத்துல வைக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு 5 நாட்கள் வந்து ஆகும். ஓகேங்க, 5 நாள் ஆயிடுச்சு, கரைசலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கரைசல் கிட்ட போனோம் அப்படின்னாக்கா பயங்கர நாற்றம் வரும். இந்த நாற்றம் தான் பூச்சிகளை விரட்டி அடிக்கும். அதனால் எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போது இதை நம்ம வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னாக்கா, இதை இலைகள் மேலேயும் நம்ம தெளிக்கலாம். அதனால் ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு அதை மீதி இருக்கிறத தூக்கி போட்டுறாதீங்க. திருப்பியும் தண்ணீர் ஊற்றி திருப்பி வடிகட்டுங்க. அதில் இருக்கிற சாறுகள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இறங்கி கரைசல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஓகேங்க, கரைசல் இப்போது ரெடி. இதை எந்த அளவில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். 1:1, அதாவது இந்த கரைசல் 1 லிட்டர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணீர் வந்து 1 லிட்டர் எடுத்து கலந்து நம்ம செடிகளுடைய வேர் பகுதியிலையும் ஊற்றி விடலாம். இதை இலைகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம கரைசல் ரெடி ஆகிட்டு மீதி இருக்கிற கரைசலை ஒரு மூடி உள்ள டப்பாவில் மூடி 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கரைசலை நம்ம நாற்றுகள் முளைத்து வருது பார்த்தீங்களா, அதில் ஊற்றணும் அப்படின்னாக்கா வேரில் வரக்கூடிய ஃபங்கல் அதை சரி செய்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்தி நாற்றுகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வளரும். அதே போல் சீக்கிரமாக வளர்ந்து வரும். இந்த கரைசல் நாற்றுகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, பூச்செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம், காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். இதனால் பூச்செடிகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பூக்கள், நிறைய பூக்கள் வருது. காய்கறி செடிகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து பெரிய பெரிய காய்கள், நிறைய காய்களும் வந்து காய்க்க ஆரம்பிக்குது.
இதில் இருக்கிற B1 அப்படின்ற விட்டமின் ரூட்டிங் ஹார்மோனாக செயல்படுதுங்க. அதே போல் இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க், குரோமியம், செலினியம், சோடியம், மாங்கனீசு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் B12. எவ்வளவு சத்துக்கள் இந்த சோற்று கற்றாழையில் இருக்குங்க. இதை இலைகள் மேலே நம்ம தெளிக்கிறதுனால சிறந்த பூச்சி வெரைட்டியாக செயல்படுது. இது பயங்கர நாற்றம் அடிக்கும், அதனால் எந்த பூச்சிகளுமே நம்ம தோட்டத்துக்குள்ளே வராதுங்க. இந்த கரைசலில் மெக்னீஷியம், மாங்கனீசு, கால்சியம், பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால பூச்செடிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பூக்கள், பெரிய பெரிய பூக்கள் வரும். காய்கறி செடிகள்லேயும் நிறைய காய்கள், பெரிய பெரிய காய்கள் வந்து காய்க்கும். பூக்கள் எதுவுமே வந்து உதிராமல் எல்லாமே காயாக மாறும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, மழைக்காலம் பனிக்காலங்களில் வர இலைப்புள்ளி நோய், அப்புறம் இலைகள் மேலே ஒரு மாதிரி ஃபங்கஸ் வெள்ளையாக படிஞ்சிருக்கும், அதை எல்லாத்தையுமே வந்து இந்த கரைசல் வந்து சரி செய்துங்க. நோய் தாக்குதல் இல்லாமல் செடிகளை பாதுகாக்குது. அதே போல் பதியம் போடும்போது அந்த வேரில் வரக்கூடிய ஃபங்கஸ் அதை வந்து இது சரி செய்கிறதுனால ஈஸியாக வேர் விட்டு செடிகள் எல்லாமே வந்து துளிர் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பதியம் போடும்போது இந்த கரைசலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்க, செலவில்லாத ஒரே இயற்கை கரைசல் தான் இது. பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படுது, பயிர் ஊக்கியாகவும் செயல்படுது, நோய்களையும் கட்டுப்படுத்துது, வேரில் வரக்கூடிய பிரச்சனைகள் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது. அப்புறம் என்னங்க, உங்கள் தோட்டத்தில் இந்த கரைசலை யூஸ் பண்ணி பாருங்கள், தாறுமாறான விளைச்சலை எடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.